திண்டுக்கல் மாவட்ட பழனியில் போக்சோவில் கைதாகி சிறையில் இருப்பவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சி உத்தரவிட்டுள்ளார். பழனி அடுத்த புது ஆயக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாதவன் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டின் அருகே வசித்து வந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் மாதவன் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டான். இந்நிலையில் குற்றவாளி மாதவனை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அடைக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்ததன் பேரில் மாவட்ட ஆட்சியர் குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். கோவையில் இயற்கை உரம் தயாரிக்கும் மையத்திலிருந்து பஞ்சாப் இளைஞர்கள் 2 பேர் 82 லட்சம் ரூபாய்க்கு உரம் வாங்கி மோசடி செய்துள்ளனர். கோவை இருகூர் பகுதியில் விக்ரம் சுதாகர் என்பவரின் நிறுவனத்திலிருந்து உரம் பெற்ற அவர்கள் அதற்கான பணத்தை செலுத்தவில்லை. இதையடுத்து கரம்பி சர்க்கில் பங்கஜ் மித்தல் ஆகிய 2 பேரை பிடிக்க கோவை போலீசார் பஞ்சாப் சென்றனர். அங்கு கரம்பி தப்பி சென்ற நிலையில் பங்கஜ் மித்தல் மட்டும் பிடிபட்டார். கோவை கொண்டுவரப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்று வரும் போக்சோ வழக்கு தொடர்பாக அம்மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2016 கூடலூர் தேவலா காவல் நிலையத்தில் ராபர்ட் என்பவர் மீது போக்சோ வழக்கு தொடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அப்போதே நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய முரளி ரம்பாவை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் தமிழ்ச்செல்வி உதகை மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதன் அடிப்படையில் தற்போது முரளி ராம்பாவிற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் வரும் 9 தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். தூத்துக்குடியில் மருந்து கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் மருந்து பொருட்களை திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் உள்ள சாகுல் கன்வீன் என்பவரின் கடையில் இந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று இரவு வழக்கம் போல கடையை பூட்டி சென்ற அவர் இன்று காலை கடையை திறக்க சென்றபோது அதன் பூட்டுகள் உடைக்கப்பட்டு கிடந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடைக்குள் சென்று பார்த்தபோது அங்கிருந்த 25,000 ரூபாய் ரொக்கம், மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊட்டச்சத்து பானங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது. மதுரை மதுச்சிய பகுதியில் இளம்பெண் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை நகர் ஆழ்வார்புரம் மதுச்சிய பகுதியில் திவ்யா என்ற பெண் தன்னுடைய கணவர் மாரிமுத்துவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் திவ்யாவின் வீட்டின் அருகே இளைஞர்கள் சிலர் அவ்வப்போது மது அருந்துவிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசியதுடன் பாட்டில்களையும் உடைத்து சென்றதால் திவ்யா காவல்துறையிடம் புகார் அளித்தார். இதனால் ஆத்திரப்படைந்த அந்த கும்பல் திவ்யாவின் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசி சென்றுள்ளனர். இதில் வீட்டு வாசலில் இருந்த துணிகள் தீயில் இருந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீசிய தொடர்பாக மதுரை ஆழ்வார்புரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர், சோனைமுத்து ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பீன்ஸ் விளைச்சல் அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொடைக்கானலில் வில்பட்டி, பள்ளங்கி, கோம்பை மற்றும் பெருமாள்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பீன்ஸ் முக்கிய விளைபயிராக உள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த தொடர்மழை காரணமாக பீன்ஸ் நல்ல விளைச்சலை தந்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். பீன்ஸ் 1 கிலோ 70 முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல விலை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ராயக்கோட்டையிலிருந்து பெங்களூருவுக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று கிளம்பங்கலம் அருகே ஜக்கேரி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.